ஜெய் சியரா. பஞ்சபூத சகல பிரேத புனித ஆத்மாவுக்கும் உங்களுக்கும் உங்கள் கூட வர ஆன்மாக்களுக்கும் கூடான கூடி பாத நமஸ்காரம். யோக ஞானசித்திரம் ராஜபுருஷம். இப்போ வந்து நித்யானந்தர் அவர் மறைவுக்கு அப்புறம் அவருக்கு அமாவாசை அன்னைக்கு யாகம் வளர்க்குறதாக சொல்லி யாகங்கள் வளர்த்தேன். அது மாத்திரம் இல்லை, விடிய விடிய நாங்கள் வந்து கடற்கரையில் தவம் மூலியமாக உட்கார்ந்துருந்தோம். உட்கார்ந்துருக்கும்போது ஒரு மனிதர், ஒரு மனிதராக பிறந்ததுக்கு அப்புறம் அவங்களுடைய செயல்களே அவனை வந்து கடவுளாக்குறது. அதாவது ராம் பகவான் எப்படி ராம் வந்து மனிதராக அவதரித்து ஒரு தெய்வ புருஷனாக வரலாற்றை வந்து இடம்பெற்றிருக்கார். அது மாதிரி சாய்பாபா, இயேசுநாதர், இப்படி பல மனிதர்களாக பிறந்து தெய்வங்களாக ஆனவர்கள். மனிதர்க்குள் உள்ள தெய்வத்தை மனிதனே கண்டுபிடித்தது மாதிரி அப்படி இவருடைய ஆன்மா வந்து எவ்வளோ ஒரு அற்புதமான சுடர் ஒளியாக காட்சி தந்தது. அது மாத்திரம் இல்லை, இவருடைய ஆன்மா வந்து அதாவது ஒரு மனிதர் வந்து செய்த கர்மாக்கள் படி அவங்களுடைய ஆன்மா பிரிகிற தன்மையில் அவங்கள கண்டுபிடிக்கலாம். ஒன்று வந்து மலத்துவாரத்தில் தன்னுடைய ஆன்மா பிரியும், இன்னொன்று வந்து ஆண் உறுப்பா பெண் உறுப்பானுங்கக்கூடிய அந்த உறுப்பு மூலியமாக நம்மளுடைய ஆன்மா பிரியும். அப்புறம் வந்து அந்த தொப்புள் கொடிங்கிறது தாய் கொடி அந்த கொடிய அந்த துவாரம் வழியவும் வயிர்கள் வீங்கி ஆன்மாக்கள் பிரியும். இன்னொன்று நம்ம நிறையா வந்து பொய்களையோ ஒருத்தவங்க குடும்பத்தை கெடுக்கிறதோ இல்லை ஆசைகள் தீராமல் இருக்கிறதோ அவங்களுக்கு வந்து வாய் மூலியமாக வந்து அவங்களுடைய ஆன்மா பிரியும். ஞான மார்க்கத்தில் உள்ளவங்களுக்கு வந்து எப்படின்னா அதிகமாக வந்து கண்களில் வந்து உயிர் பிரியும். அப்படி வந்து நித்யானந்த சாமிக்கு வந்து கண்களில் வந்து உயிர் பிரிந்தது. அவர் வந்து கண் மூலியமாக போனதுனால வந்து பிரம்மஞ்சத்திட்ட சிவனுடைய அடியலாரோட சிவனுடைய போய் சேர்ந்துட்டாங்க, சொர்க்க பதவி அடைஞ்சிட்டாங்கன்னு தான் சொல்லுவோம். ஆனால் இவரை பொறுத்தவரையும் தெய்வமாகவே ஆயிட்டார். என்னுக்கே அழியாத புகழ் அவருடைய, அதாவது தன்னுடைய உடலை அந்த பூத உடலுக்கு கூடிய ஆன்மா பிரிந்ததுக்கு அப்புறமும் தன்னுடைய உடலுக்கு மகத்தான ஒரு தெய்வீக இடத்தை கொடுத்துருக்காருன்னு அவர் கொடுக்கலை, இறைவன் கொடுக்க வைத்திருக்காரு. அவருடைய ஆன்மா வந்து கண்களில் பிரிந்தது மாத்திரம் இல்லை, அப்புறம் நானும் அவரும் நிறைய உரையாடிட்டு இருந்தோம். அதில் என்ன அப்படின்னா குடும்ப இல்லற வாழ்க்கையில் இருக்கிறவங்களும் ஆன்ம நெறியே கடைப்பிடிக்கலாம். அதுக்காக நீங்கள் உத்தராட்சப்படணும், பட்டப்படணும், காவி கட்டணும் அப்படிங்கிறது கிடையாது. நல்லா கேட்டுக்கிறேங்க. அவங்கவுங்க இருக்கக்கூடிய ஒரு நெறிகளை நமக்கு வளர்த்துக்கிறணும். ஒரு வட்டத்துக்குள்ளே நம்ம இருக்கணும். அந்த ஒரு வட்டத்துக்குள்ளே இருந்து நமக்குன்னு ஒரு நெறிப்படி நம்ம பாதையை நம்ம வகுத்துக்கிறணும். ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் நம்மளுக்கு கண்டிக்கவோ கைப்பிடிச்சு கூப்பிட்டு போவோ யாரும் இருக்க மாட்டாங்க, இறைவனை தவிர்த்துட்டு. அப்படிப்பட்ட நேரத்தில் நம்ம ஒரு வட்டத்துக்குள்ளே நம்ம கரெக்டான ஒரு இறைவனுடைய படியில் நம்ம உட்காரும்போது நித்யான சாமி மாதிரி நமக்கும் இறைவன் வந்து கைப்பிடிச்சு கூப்பிட்டு போவார். அதாவது இறப்போ பிறப்பு ஒன்றும் பிறக்கும் போதே நமக்கு இறப்பை வந்து எழுதி வைத்துட்டான். அதான் இப்படித்தான் வாழணும் அப்படிங்கிறத நம்ம வாழ்ந்து காட்டணும். ரொம்ப அற்புதமான நம்ம பிறந்த அந்த இதை ஆடு மாடு இத்தனையோ ஜீவராசிகள் பிறந்தது மாதிரி நம்ம வந்து மடிஞ்சிடக்கூடாது. நம்ம ஒவ்வொருத்தவங்களும் பயனுள்ள வாழ்க்கையை நம்ம வாழணும். அவரு சொன்னது மாதிரியும் நானும் சொல்கிறேன், ஆண் பட்டையை போட்டுட்டோ ஆன்மீக ட்ரெஸ் உடுத்தணும் கிடையாது. ராகவேந்திரா மாதிரி கூட அவருடைய இல்லற வாழ்க்கையில் இருந்து கொண்டே அவர் வந்து ராகவேந்திராருக்கு குழந்தை உண்டு, மனைவி உண்டு. அது வந்து ஒரு காலகட்டத்தில் வந்து போயிட்டார். ஆனாலும் மனைவி அதை புரிஞ்சுக்கறல, பட்டணத்தாருடைய மனைவி புரிஞ்சுக்கிட்டாங்க. மனைவி வந்து பட்டணத்தாருக்கு தொல்லை கொடுக்கலை, அவங்க வந்து அவங்களையே நினச்சி அன்னதானங்கள்லாம் போட்டாங்க. அதே மாதிரி வாசியும் அப்படி தான், வாசியும் வந்து தன்னுடைய கணவரை புரிந்து நடந்தாங்க. கடைசி வரையும் எதிர்த்து கூட பேச மாட்டாங்க. பெண்களும் அதே மாதிரி ஒரு சரித்திர பெண்கள் நம்ம நாட்டுக்கு. அது மாதிரி இந்த மாதிரி மகான்களும் ஆண் இல்லையே சிவன் இல்லை, சிவன் இல்லையே சக்தி இல்லைங்கிற மாதிரி ஒரு ஆண் சிவனுக்கு சமமானவங்க. நித்யானந்தருடைய அந்த
சொல்லிட்டு போன அந்த சொற்பொழிவுலாம் வந்து வீணாகாது. அதனால் ஒவ்வொரு குடும்பத்துங்கள்லேயும் நம்ம வந்து அந்த நெறிகளை, தியான முறைகளை, தவ முறைகளை, தன்னை உணரும் சக்தியும், நம்ம ஒரு வாழ்க்கையை, உன்னதமான வாழ்க்கையை, அவரை தெய்வமாயிட்டார், தெய்வமாகவே நிற்கிறார், அவரையும் வணங்குவோம். ஜீவசமாதிகளில் அற்புதமான சக்தி இருக்குது. நாளை நானும் வந்து ஜீவசமாதி ஆக போகிறவ தான், இல்லைன்னு சொல்லலாம். ஆனாலும் இந்த தருணம், அந்த கரெக்டான பிறக்கும்போது எப்படி ஒரு குழந்தைக்கு, நான் தான் சொல்லியிருக்கேன், நல்ல நேரம் தேவைப்படுதோ அதே மாதிரி இறக்கும்போதும் நம்மளுடைய ஜீவாத்மா பரமாத்மாவோட கலக்கும்போது அந்த பரமாத்மாகி மக்களுக்கு, நாட்டுக்கும் சேவையாகவே இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த இதை உங்களுக்கு சொல்கிறேன். அவருடைய ஆத்மா சுடரோடு கலந்து தெய்வீகமாக இருக்கிறது. நீங்களும் அவரை நீங்கள் பார்க்கலாம், உணரலாம். யாரெல்லாம் பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் இது தொடர்பு கொள்ள முடியும். அது மாத்திரம் இல்லை, வீம்பு பேசக்கூடியதே லக்கணத்துக்குரியவங்க வந்து லக்கணத்துக்கு 6ஆம் இடத்துலையும் 8ஆம் இடத்துலையும் மறைவு ஸ்தானத்தில் சுபஸ்தானங்கள் உட்கார்ந்துருக்கு அப்படின்னா அவங்க வீம்பு வாதங்கள்லாம் பேசுவாங்க. அப்படி உள்ளவங்களை தவிர்த்துட்டு மற்றவங்களுக்கு கண்டிப்பாக இறைவனுடைய இது, அதாவது லக்கணத்துக்கு 2ஆம் இடத்துல கேது இருந்தால், அதே மாதிரி சந்திரமங்கல யோகம் இருந்தாலோ இவங்களுக்கெல்லாம் வந்துட்டு ரொம்ப ஆன்மீகத்தில் நாட்டம் இருக்கும். அதனால் கேதுகாரன் வந்து உங்களுக்கு ஞானத்தை தருவான். எல்லா இடத்துலையும் லக்னத்தில் 2ஆம் இடத்துக்காரர் கேது இருந்தா அப்படிங்கிறத சொல்ல முடியாது. அதே அவங்கவுங்க இருக்கிற இடத்த பொறுத்து, அதை வந்து நீச்சம் பட்டிருப்பாங்க, உச்சம் பட்டிருப்பாங்க, பகைப்பட்டிருப்பாங்க. நீச்சபங்க யோகமும் இருக்குது. அந்த எந்த இடத்துல அவங்களுக்கு லக்னாதிபதி அமைந்திருக்கானோ அந்த இடத்துக்கு தகுந்தாற்போல் அவங்களுடைய செயல்பாடுகள் மாறுபடும். அப்படிப்பட்டவங்க என்னை நாடி வரும்போது என் பிள்ளைகளுக்கு அவருடைய நான் உங்களுக்கு பேச வைக்க முடியும், பேசுவார். ஏன்னா நான் வந்து அவருடைய உயிர் பிரிந்த நாள் வரையும் பூஜைகள் பரிகாரங்கள் பண்ணி அமாவாசை அன்னைக்கு அவருக்கு இது பண்ணும்போதும் நான் வந்து இங்கே யாகங்கள் வளர்த்து விடிய விடிய நாங்கள் கடற்கரையில் உட்கார்ந்துருந்தோம். இது வந்து கைலாயம் உச்சன் மகாகாலில் வந்து பண்ணக்கூடிய ஒரு அற்புத ஹோமங்களை இங்கே பண்ணோம். அதனால் எங்களால் பார்க்க முடிஞ்சிச்சு, உங்களாலையும் பார்க்க முடியும். நீங்களும் அந்த ஹோமங்களை வளர்க்கணும்னு சொல்லலை. அந்த இப்போ எப்படி ஒரு ஹோமம் வளர்த்தா அந்த இடத்துல ஒரு கும்பாபிஷேகம் நடந்துச்சுன்னா, நம்ம 48 நாளைக்குள்ளே நீங்கள் அதில் போயிட்டால் 18 கும்பாபிஷேகம் கலந்த சக்தி உங்களுக்கு கிடைக்கும், அந்த தன்மை. அதுபோல் இந்த யாக பூஜைகள்லையும் இந்த மாதிரி தவ நிலையிலையும் இருக்கக்கூடிய ஒரு இடங்களில் நீங்களும் சேர்ந்து அமர்ந்து தியானங்களில் மேற்கொள்ளும் போது அத்தனை சக்தியும் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி நம்ம உட்கார்ந்து தவங்கள், இந்த கடற்கரையில் உட்கார்ந்துருப்போம் இல்லையா, தவங்கள் மேற்கொள்ளுவோம். அப்புறம் காலபைரவருக்கு முன்னாடி பக்கத்தில் வில்வ இலத்துக்கு பால் ஊற்றி அதுக்கு குங்கும பொட்டெல்லாம் வச்சு அந்த 2:30 மணிக்கு பூஜை பண்ணி காலையில் வர 6 மணி வரையும் நாங்கள் பூஜைகளை நடத்துவோம் இல்லையா, தியான தவ நிலையில். உங்கள் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு உருவம் மாறாட்டி உங்களுக்கு காட்சி அளிக்கும். இது உட்கார்ந்தவங்க அனுபவபூர்வமாக உள்ளவங்கெல்லாம் சொல்கிறாங்க. நானும் அதை அனுபவிச்சிட்ருக்கேன், மற்றவங்களுக்கும் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். இது உங்களுக்கும் கிடைக்கும், அவருடைய ஆசை உங்கள் எல்லாருக்குமே கிடைக்கணும், கிடைக்கும் அப்படிங்கிற முழு ஆசீர்வாதோடு நான் உங்களுக்கு இதை தெரியப்படுத்துகிறேன். என்னடா ஆன்மீகத்துக்குள்ளே போகிறதுக்கு குடும்பத்தை உடனே, மனைவியை உடனே, நம்ம வந்து காவி உடுத்தணுமே, உத்திராட்சை போடணுமே, தலையில் பட்டை போடணுங்கிறது அவசியம் இல்லை. ஆனால் அந்த திருநூறே அணிய வேணுங்கிற ஒரு நோக்கம் அவ்வளோதான். மற்றபடி நோக்கம் மாத்திரம் இல்லை, அது உன்னத மருந்து, அது ஒரு தெய்வீக ஒரு சக்தி. சிவனோடைய நாமத்தை சொல்லும்போது அந்த திருநூறு அழிய வேண்டும், சரியா? அதனால் அவருடைய ஆசி எல்லாருக்கும் கிடைக்கணும். அவர் ஆத்ம சாந்தி அடைஞ்சு தெய்வீக மார்க்கத்தோடு இருக்காருங்கிறதுக்கு தெரியப்படுத்துகிறோமா. ஹரஹர மகாதேவ், வாழ்க வளமுடன். அது மாத்திரம் இல்லை, அதாவது மகாலட்சுமி அஷ்டலட்சுமியும் அவருக்கு வந்து கிடைக்க போகுதுன்னு நான் சொன்னேன் இல்லையா. இறந்தாலும் அவர் ஆத்ம ஜோதி ஆனாலும் அதை லட்சுமிகள் அத்தனையும் அவருக்கு கிடைக்கும், அது மக்களுக்கு சேரட்டும். அவரை யார் வணங்கி வர்றாங்களோ, நினைக்கிறாங்களோ, தவமுருக்கமாக அவருடைய கனவுல வர்றாங்களோ, நான் வர்றேனோ, கண்டிப்பாக அவங்களுக்கு தர்த்தினியங்கள் நீங்கி
துன்பங்கள் நீங்கி அவங்களுக்கு இன்பமான வாழ்வு கிடைக்கும். ஹரர் மகாதேவ், வாழ்வு வளமுடன்.